ஹாய், வணக்கம் தோழி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு தோழி வந்து கேட்டிருந்த கேள்வி தான். அவங்களுக்கு வந்து பிசிஓடு தைராய்டு இருக்கிறதுனால அவங்களோட வெயிட் லாஸ் வந்து ஆகவே மாட்டேங்குது, வெயிட் வந்து இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகுது. நாங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகும்போது டாக்டர் கூட எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. ஐயுவை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுக்கா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த தோழிக்கான பதிவு மட்டும் இல்லை, இப்போ வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய தோழிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, உடல் உரிமைன்னே சொல்லலாம், நமக்கு வந்து ஐயுஏ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, வெயிட் வந்து லாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே வெயிட் லாஸ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 5 கிலோ வந்து குறைச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எந்த மெடிசன்ஸுமே இல்லாமல் இயற்கையாகவே கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது எப்படி சாத்தியம்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து உடல் எடை அதிகரிப்பதன் காரணமாக கரெக்டாக அந்த இடுப்பை சுற்றி அந்த அடிவயிற்றில் வந்து தொப்பை போடுதுன்னு கொழுப்பு திசுவின் காரணமாகவே கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து கிடைக்காது. அதே போல் கருப்பை வந்து ஒரு அழுத்தத்தில் வந்து இருக்கும். இந்த அழுத்தத்தின் காரணமாக கூட நமக்கு கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காம குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு அந்த கொழுப்பு திசுவும் அங்கே இல்லை, யூட்ரஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து தேவையான ரத்த ஓட்டம் கிடைச்சி கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சி சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சிக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் வெயிட் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நார்மலாகவே உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னா அடிவயிற்று பகுதியிலும் அதே போல் உங்களோட இடுப்பு சுற்றியும் வந்து சதை அதிகமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உடற்பயிற்சின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக ரொம்பவே ஹார்டாக எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்யலை அப்படின்னாலும் டெய்லி வந்து 40 நிமிஷம் நடைப்பயிற்சி கண்டிப்பாக செய்தே ஆகணும். அதிகப்படியாக நம்ம நடக்கும்பொழுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு சதையை வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். நான் எல்லா பதிவுலையுமே சொல்கிற விஷயம் இதுதான். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாச்சு எடுத்துக்கோங்க. இதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே யூரின் மூலமாகவோ அல்லது மலத்தின் மூலமாகவோ வந்து வெளியே வந்துடும். மலச்சிக்கல் எதுவுமே இல்லை, பாடியில் டாக்ஸின்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, நிறைய ஜூஸ் வகைகள் எடுத்துக்கோங்க. ஜூஸ் வகைகள்னால் கடையில் விற்கக்கூடிய ஜூஸ் நான் சொல்லலை, கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், பழ ஜூஸ் இந்த மாதிரி வந்து வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஜூஸ் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் குறிப்பாக வந்து சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு சேர்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா தேன் சேர்த்துக்கோங்க. தேன் எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே உதவி செய்யும். அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 3 ட்ரிங்கில் ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேட் லாஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் நார்மலாகவே வெந்தயிட்டி எடுத்துட்ருக்கீங்க, ஓவுலேஷனுக்காகவோ அல்லது கருமுட்டை வளர்ச்சிக்காகவோ வெந்தயிட்டி எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து தினமும் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தேன் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை நான் வெந்தயிட்டிலாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, நான் சொல்கிற ரெமடியை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, அது 1/2 ஸ்பூன். சீரகம் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதில் 4 இல்லைன்னா 5 சொட்டு எலுமிச்சைப்பழ சாறு வந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தேன் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கணும். இது நைட்டில் குடிக்கக்கூடிய ஒரு ஃபேட் லாஸ் ட்ரிங்க், காலையில் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளமும் சரியாகும், அதே சமயத்தில் உங்களோட ஃபேட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். சொன்ன 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெந்தயம், சீரகம், சோம்பு, எலுமிச்சை பழசாறு 4 சொட்டு 5 சொட்டு மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கு கூட 1/2 ஸ்பூன் தேன். இதை சேர்த்து வெது வெதுப்பாக குடிக்கணும். ரொம்ப சூடாக ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிக்க வேண்டாம், வெது வெதுப்பாக நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா கூட போதும். நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு 1/2 ஹவர் கழித்து இந்த ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. எது சாப்பிட்றதா இருந்தால் இந்த ட்ரிங்க்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சும்மா அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படுத்துடலாம். காலையில் வந்து நீங்கள் எந்த ட்ரிங்க் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வெந்தயிட்டி எடுக்கிறதா இருந்தால் கூட அதுலேயும் வந்து தேன் சேர்த்து எடுத்துக்கலாம். 3வது ட்ரிங்க் நான் சொல்ல போகிறது இஞ்சி தண்ணி.
இந்த இஞ்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இஞ்சி நிறைய எடுத்தோம்னா எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுமோ, பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டுல யோசிக்க வேண்டாம். நான் சொல்கிற முறையில் இந்த ட்ரிங்க் எடுத்திங்கன்னா உங்களோட கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் பயங்கரமாக வந்து 5 கிலோ வரைக்குமே உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலையும் குடிக்கலாம், நைட் சமயத்திலையும் குடிக்கலாம், இல்லை ரெண்டு வேலையுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருங்க, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு சுண்டைக்காய் சைஸில் அவ்வளோ குட்டியாக தான் எடுக்கும், சுண்டைக்காய் சைஸில் இருக்கக்கூடிய இஞ்சி நல்லா தூசி விட்டு வாஷ் பண்ணி அதை வந்து நல்லா நச்சிடுங்க. நல்லா நச்சுட்டு அந்த கொதிச்சு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு டம்ளர் தண்ணி அதில் வந்து போட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து அந்த இஞ்சியோட எசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணி கலரே வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி மாறி இருக்கும். அப்புறமா அந்த இஞ்சை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சை பழம் சாறு வந்து விட்டிங்கன்னா கூட போதும், ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எலுமிச்சை சாறு வந்து அதிகமாக எடுத்துக்கும்போது நமக்கு விட்டமின் சி நிறைய கிடைக்கும். ஆனால் அதுக்கு கூடவே சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. இஞ்சி வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் எலுமிச்சை பழம் அதிகமாக எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 1/2 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் தினமும் வந்து எலுமிச்சை பழ சாறு எடுக்காதீங்க. 1/2 ஸ்பூன் எலுமிச்சை பழ சாறு அந்த இஞ்சி தண்ணியோடு சேர்த்து நான் எப்போவுமே சொல்கிறது போல் 1/2 ஸ்பூன் தேன் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இஞ்சி டேஸ்ட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டீயை குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குடிக்கிறதுனால உங்களோட ஃபேட்டும் வந்து பயங்கரமாக வந்து ரெடியூஸ் ஆகும். இதையும் வந்து கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது, சும்மா வெது வெதுப்பாக நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம், நைட்டு டின்னருக்கு அப்புறமும் நீங்கள் வந்து குடிக்கலாம், இல்லை வந்து ரெண்டு வேலையும் நான் குடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு வேலையும் குடிக்கலாம். இல்லை நான் காலையில் வெந்தயத்தை குடிச்சிட்ருக்கேன், நைட்டில் வந்து அந்த சோம்பு தண்ணி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 o'clock போல் சும்மா ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸுங்கிறது ஆரோக்கியமான முறையில் நடக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்திங்கன்னா பாடி வந்து அதிக அளவில் மெட்டபாலிசம் வந்து அதிகரித்து உங்களோட பாடி ஹீட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் இப்போ சொன்ன ட்ரிங்கில் ஏதாச்சும் 1-2 ட்ரிங்க்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ட்ரிங்க்லாம் நீங்கள் எந்த ட்ரிங்க் எடுத்தீங்கனாலும் இதற்கு கூடவே நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ தான் உங்களோட பாடி வந்து ஹீட் ஆகாமல் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து சாப்பாட்லேயும் கொஞ்சம் கவனம் காட்டணும். மதிய நேரத்தில் வெள்ளை சாப்பாடு அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துட்டு ஒரு சப்பாத்தி, ஒரு கிண்ண சாப்பாடு, அதிகப்படியான காய்கறிகள் கீரைகளை வந்து எடுத்துக்கோங்க லஞ்சில். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை, பச்சை பயிறு, மூக்கடலை இதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு பதிலாக அதை வந்து எடுத்துக்கோங்க. நைட்டில் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியோ ஒரு தோசையோ அந்த மாதிரி வந்து இங்கே சாப்பிட்டு வந்து உங்களோட டின்னரை வந்து முடிச்சிடலாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் இந்த சாப்பாடு வகைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க் வந்து எடுத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 7 கிலோ வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். எனக்கு வெயிட்டே லாஸ் ஆக மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரை பண்ணால் லாஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த முயற்சி நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல தகவல்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி.